ஹே கைஸ், வெல்கம் டு ஃபில்ம் பாய். நீங்கள் நம்ம வேர்ல்ட் ஃபேமஸ் லவ்வர்ன்ற தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு உள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்துட்டு ஒரு ஜெயிலில் இருக்கார். அந்த ஸ்டார்ட் ஆகுது படம். இது கௌதம் ஞாமணின்ற ரெண்டு பேரோட கதைன்றதுனால அவங்க ரெண்டு பேரோட ஸ்டோரி தான். அண்ட் ஞாமணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த லைஃபே பிடிக்கல. அவங்களுக்கு டெய்லி ஒரே ரொட்டீனாக இருக்குது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கௌதம் வந்துட்டு வேலைக்கே போகமாட்டான், ரைட்டர் ஆகணும்னு அவனுக்கு ஆசை, வேலைக்கே போகமாட்டான். இவங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு இவனை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இவனுக்கு சமையல் செஞ்சு வைக்கிறதா இருக்கட்டும், இவனை குழந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இவங்களுக்கு என்னென்னா எழுந்துப்பான், டிவி பார்ப்பான், சாப்பிடுவான். அண்ட் நைட் ஆச்சுன்னா அந்த பொண்ணை போட்டு இன்டிமேட்டாக இருப்பான். இதுதான் அவனோட ரொட்டீனாகவே இருக்குது. அண்ட் இவங்க யாமினி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்செட் ஆகி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன்கிட்ட சண்டை போட்டு இதோட நம்ம பிரிஞ்சிடலாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம், எனக்கு இதோட உன் கூட இருக்கவே பிடிக்கல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கான்ட்டு அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் நடந்தது சொல்கிறாங்க. அதாவது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு யாமினிக்கிட்ட வந்துட்டு, யாமினி நான் என் வேலையை விட்டுடலான்னு இருக்கேன், எனக்கு ரைட்டர் ஆகணும் தான் ஆசை, நீ சொன்னேன்றதுக்காக தான் நான் இந்த வேலையை எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இப்போ இதுதான் இந்த நான் இப்போ இதை விட்டு ரைட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கௌதமும் சொல்கிறான். அண்ட் அன்றைக்கி நான் உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக நினச்சேன். இப்போது 1.5 வருஷம் ஆகுது, நீ இன்னும் ஒன்றுமே எழுதலை, ஒன்றுமே அதுக்கான ஸ்டெப்பே எடுக்கலை கௌதம் அப்படின்ட்டு ஞாமினி ரொம்ப சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நமக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, யாமினியும் கௌதமும் எப்படி மீட் பண்ணாங்கன்றது. அதாவது யாமினி பார்த்தீங்கன்னா பரதநாட்டியமுக்கு அட்ரஸ் கேட்டு இவங்க கௌதம் கிட்டே கேட்குறாங்க. கௌதம் வந்துட்டு அவங்களுக்கு வழிகாட்டும் போது தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. யாமினி வந்துட்டு அவங்க அப்பாக்கிட்ட இதெல்லாம் சொல்லி அழுகுறாங்க. அண்ட் நம்ம கௌதமும் எதனா எழுதலான்ட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்றாரு. அவரால் எதுவுமே எழுதவே முடியல. அப்புறம் திரும்ப ஃப்ளாஷ்பேக் வருது, யாமினி கௌதமோட ஃப்ளாஷ்பேக்கு. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாமினியும் கௌதமும் ஒரே எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அதாவது சென்டர் ஒரே சென்டர் போட்டிருக்காங்க போல். அப்போ தான் யாமினிக்கிட்ட கௌதம் வந்துட்டு நல்லாவே ரொம்ப க்ளோஸாக லவ் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ட் பேக் டு ரியாலிட்டி, நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறாரு. அந்த நியூஸ் பேப்பரில் என்ன ஆகுதுன்னா, ஒரு கோல் மைனில் வேலை செஞ்ச ஒரு ஆளுன்னு வந்துட்டு இறந்து போயிட்டுருக்கான். அதுக்கு அவங்க பொண்டாட்டி ரொம்பவே அழுகுறாங்க. அந்த இமேஜ் போட்டு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதை படிச்சுட்டு கௌதம் நம்ம யாமினியோட ஃபோட்டோவை பார்த்து பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் ஒரு கிராமத்தில் பிறந்திருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடச்சிருக்கும், நான் எந்த பெங்களூரில் நான் எந்த ஹைதராபாத்தில் பிறந்தனோ உன்னை பார்த்தனோ அப்படின்றது. அப்புறம் தான் அவருக்கு ஒரு ஐடியா கிடச்சி எழுத ஆரம்பிக்கிறாரு. என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் நம்ம கௌதம் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரியான கதை எழுதுகிறாரு. அண்ட் அவரோட பேர் அதில் ஸ்ரீனு. ஸ்ரீனு வந்துட்டு ஒரு ஒய்ஃபு, ஒரு பையன், அண்ட் ஒரு கை இல்லாத ஒரு அப்பா. லீடர் எலெக்ஷனில் நிற்கிறாரு அந்த கோல் மைனில். அண்டு ஸ்ரீனு அதில் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்ஃபேர் ஆஃபீஸர் புதுசாக வந்து சேர்றாங்க. அந்த அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ரீனு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்டு ஸ்ரீனுக்கும் அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்ரீனு வந்துட்டு அவங்களுக்கு கையில் ஒய்ஃப் இருக்கிறதே சொல்ல மாட்டான். ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நல்லா லவ் பண்ணுற மாதிரி பழகுறாங்க. அண்டு ஒரு பாயிண்ட் இன் டைமில் நம்ம ஸ்ரீனோட ஒய்ஃபுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் என்னாவதுன்னு பார்த்திங்கன்னா, அவங்களும் கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. அண்ட் இன்னொரு நாள் வந்துட்டு ஸ்ரீனோட அப்பாவுக்கு கீழே விழுந்துடுறாரு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்ட்டு இவங்க கால் பண்ணுறாங்க ஸ்ரீனோட ஒய்ஃபு. அதுக்கு ஸ்ரீனு வந்துட்டு நான் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கேன்ட்டு அவங்க கூட இருக்காரு. அண்ட் இவங்க ஆட்டோவில் கிளம்பி இவங்களே கூப்பிட்டு போகலான்னு வராங்க. ஒரு சிக்னலில் ஆட்டோ நின்றுட்டுருக்கும் போது இவங்களை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் ஸ்ரீனோட ஒய்ஃப் ரொம்ப வீட்டுக்கு வந்து அழுகுறாங்க. உங்கள் லைஃப்பை நீ கெடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் என் லைஃப்பை இன்றைக்கி சேர்த்து கெடுக்கிற அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீனு வந்துட்டு எல்லாருமே கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க அவரோட கோல் மைனில். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தா, பேப்பரில் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டிலே ஸ்டேட் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டுருக்காங்க. அண்ட் ஸ்ரீனு அதை பார்த்துட்டு வேகமாக வீட்டுக்கு ஓடி போகிறாரு. வீட்டுக்கு ஓடி போகிறதுக்கு பார்த்தா ஸ்ரீனோட ஒய்ஃப் வந்துட்டு மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் அப்போ தான் அவங்க சொல்லி அழுகுறாங்க, நீ 10th தான் படிச்சிருக்கேன், ஆனால் நான் 12th முடிச்சு நான் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் என்ரோல் பண்ணியிருந்தேன், உனக்கு அதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் சொன்னால் நீ எங்கே என்னை அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்தி இருந்தால் நான் இதெல்லாம் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு இது தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணி அவங்களோட ஒய்ஃப் கூட சேர்ந்துடுறாரு. அண்ட் பேக் டு ரியாலிட்டி, இந்த கதையெல்லாம் நம்ம கௌதம் வந்துட்டு யாமினி கையில் போய் சொல்கிறாரு. சொல்லும் போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரிவா நம்ம போய் லஞ்சு சாப்பிட்லாம், சாப்பிட்டே பேசலாம் அப்படின்ட்டு கௌதம் கூப்பிட்டு போகிறாரு யாமினியை. கூப்பிட்டு போகும்போது அவங்க ஆஃபீஸ்லேருந்து வெளியே தள்ளி யாமினி கதவு சாத்திடுறாங்க.
யார் வந்தாலும் வெளியே விடுவேன்னு ரொம்ப ஆஷாக கட்டிடுறாங்க. அண்டி நம்ம கௌதம் என்ன பண்ணுறாருன்னா, எப்படி இந்த வேலை கிடச்சிதுன்னு தெரியுமான்ட்டு நமக்கு இன்னொரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஃபீஸில் வந்துட்டு எல்லோரையும் டேர்ம் பண்ணோன்றாங்க. மோஸ்ட்டாக ஒரு செட் ஆஃப் பீப்புளை டேர்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்காரு. அண்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, யாமினி போயிடும் இதில் இருக்கு, யாமினி எடுக்க வேணாம், நான் வேணாம் இதை விட்டு போயிடுறேன், ஆஃபீஸை விட்டு போயிடுறேன் அப்படின்றாரு. இல்லை யாமினி பேர் இருக்கட்டும்னா இருக்கட்டும், நீ ஆஃபீஸ் விட்டு போவாதன்ட்டு அவங்களோட பாஸும் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம கௌதம் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ரைட்டர் ஆகணுன்றது தான் என்னோட பேஷனே, இப்போ கரெக்டாக போனால் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும், பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நான் உன்னை 2 வருஷத்தில் பாரிஸ்லாம் அனுப்பி நல்ல ஒரு பொசிஷனில் வச்சிட்ருக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன்னா ஒரு பாஸ் சொல்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல நான் ஆஃபீஸ் விட்டு நிற்க தான் போகிறேன் அப்படின்ட்டு முடிவெடுத்து நிற்கிறாரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம கௌதம் வந்துட்டு பேஸ்மெண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க யாமினி வந்துட்டு ரொம்பவே கோபமாக காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவரும் ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அவங்களும் இல்லை. அண்ட் நமக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க, எப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா எம்பிஏ சேர்றாங்க ஒரே காலேஜில். அண்ட் இவங்களோட லவ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் லெவலுக்கு போகுது. அண்ட் டேபிளில் பார்க்குறாரு, டேபிளில் பார்த்தா ஒரு பசங்க ஃபோட்டோவாக இருக்குது. என்னன்னு கேட்டால், யாமினி மேடம்க்கு மாப்பிள்ள பார்க்குறோன்ட்டு அங்கே வேலை பார்க்குறவங்கள சொல்கிறாங்க. இவர் கோபமாக கார் எடுத்துகிட்டு வர்றாரு, வரும்போது ஒருத்தர் இடிச்சிடுறாரு, இடிச்சுட்டு அவர் வேலை வேறு சண்டை வலிச்சுட்டு வர போயிடுறாரு. அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு கதை எழுதுறாரு. என்ன கதைனா பார்த்தீங்கன்னா, இவர் அதே மாதிரி அந்த பாஸ் சொன்ன மாதிரி ஆஃபீஸில் வேலை கிடச்சிருந்தா என்ன ஒன்ற கதை தான் அது. ரொம்ப ஜாலியாக என் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி அவர் அங்கே ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு, ஈசான்னு. அவங்க ஒரு ஃப்ரெஞ்சு பொண்ணு, அவங்க வந்துட்டு பைலட்டாக இருக்காங்க. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்காங்க, ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. அண்டி ஈசாவோட பர்த்டே வருது. பர்த்டேக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா, இது ரொம்ப மெமரபுளாக ஆக்கணும் அப்படின்ட்டுன்னு நம்ம பைக் ரேஸ் போகலாம் அப்படின்ட்டுன்னு பைக் ரேஸ் நடக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அண்ட் அந்த பைக் ரேஸில் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. வந்துட்டு பெருசாக ஒன்றும் ரொம்ப மேஜரான அடிப்படல, குரல அடி தான். ஈசாவுக்கு என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண் போயிடுது, ரெண்டு கண் போயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசா வந்துட்டு ஃப்ளைட்டை ஓட்டிட்டு வந்து நிறுத்துகிறாங்க. அண்ட் அப்போ தான் அவங்க நம்மளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா, கௌதம் வந்துட்டு அவனோட ரெண்டு கண்ணை எனக்கு கொடுத்துட்டான், அவன் பிளைண்ட் ஆகிட்டான். ஏன்னு கேட்டது, என்னால் கண் இல்லாமல் வேலை பார்க்க முடியும், ஆனால் உன்னால் பார்க்க முடியாது, நீ பைலட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சிம்பத்திலாம் காட்டாத, இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டான்ட்டு இவங்களும் கதை சொல்கிறாங்க. இந்த கதையும் எழுதி முடிக்கிறார் நம்ம கௌதம். அப்புறம் தான் அவரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, சூப்பர் கதைடா நானே. அப்போ தான் இவரோட ஃப்ரெண்டு, சூப்பர் கதைடா இதை நானே பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸ்ரீனு கதையை சொல்கிறாரு. அந்த திரும்ப நமக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னென்னா, எனக்கு ரைட்டர் ஆகணும் தான் ஆசை யாமினி, எனக்கு இந்த வேலைலாம் வேணான்ட்டு பிளேஸ்மெண்ட்லேருந்து எழுந்து வந்துடுறாரு நம்ம கௌதம். நீ ஒரு வேலை பாரு கௌதம், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு நம்ம யாமினியும் சொல்கிறாங்க. யாமினி சொன்ன ஒரே காரணத்தினால நம்ம கௌதம் வந்துட்டு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் அவங்க அப்பா கையில் வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேரும் அவங்களோட லவ்வை பற்றி. அவங்க அப்பா வந்துட்டு அஃப்கோர்ஸ் இன்சல்ட் பண்ணி அனுப்பிடுறாரு நம்ம கௌதம். அண்ட் அங்கேருந்து ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா இல்லை லிவினில் இருக்கலாமான்னு கேட்டு லிவினில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் பேக் டு ரியாலிட்டி, நம்ம யாமினி வந்துட்டு கௌதமை மீட் பண்ண வராங்க. கௌதமுக்கு செம ஹாப்பி, நீ கண்டிப்பாக எனக்கு தேடி வருவேன்னு எனக்கு தெரியும், வா வந்து உட்காருன்ட்டு அவர் கிஸ்லாம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. அப்போ என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது இன்னும் 3 நாளில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க யாமினி. கௌதம் கோவப்படுறாரு, கத்துறாரு, அழுகுறாரு. அவனால யாமினி இல்லைன்றத ஒத்துக்கவே முடியல. அண்ட் அப்புறம் கிளம்பி யாமினி வீட்டுக்கே போகிறாரு. கல்யாணம் ஏற்பாடுலாம் நடந்துட்டுருக்கு. அவங்க அப்பாவும் யாமினிக்கிட்டேயும் பேசுகிறாரு. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, யாமினி வந்தால் நீ இப்போயே கூப்பிட்டு போயிடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஆனால் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு, யாமினி ஒத்துக்க மாட்டுறாங்க. அண்ட் என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கிளம்பி வரும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தரோட காரை இடிச்சார்ல, அவர் திரும்ப காரை இடித்து நம்ம கௌதம்கிட்ட சண்டை வலிக்க வந்துடுறாரு. செமையாக அடிக்கிறாங்க கௌதமை போட்டு, கௌதமும் எல்லோரையும் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. அண்ட் 2 வருஷம் அவருக்கு ஜெயில் தண்டனை. அதுக்காட்டியும் அவரோட புக்கும் ரிலீஸ் ஆகிடுது. ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட்டு, 5 மில்லியன் ஹிட்ஸு. அண்ட் அவர் ஜெயிலை விட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்தவுடனே ஒரு கன்க்ளூஷனே இல்லாத புக்கு, 5 மில்லியன் ஹிட்ஸ் அடிக்கிறது இப்போ தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் வந்துட்டு பேசுகிறாரு,
இன்னும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பொண்ணை விட்டால் அவர் ஒய்ஃபோடு சேரணும்னு ஆசையே இல்லை, ஆனால் அவர் பண்ணாரு, ஏன்னா அது சாக்ரிஃபைஸு அப்படின்ட்டுன்னு. அண்ட் கௌதம் வந்துட்டு ஈஸியாக கண்ணு கொடுக்கணுன்ற தேவையில்லை, ஆனால் அவர் பண்ணதும் சாக்ரிஃபைஸு. ஆனால் இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் இல்லை, அவங்களாம் அவங்க லைஃப்பில் பண்ணது தான் சாக்ரிஃபைஸு, ஆம்பளைங்க பண்ணுறது எதுவுமே சாக்ரிஃபைஸ் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்காரு, அப்போ தான் நம்ம யாமினியோட அப்பா வந்து பேசுகிறாரு. யாமினி உனக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கா கௌதம் அப்படின்ட்டுன்னு. அண்ட் யாமினியும் கௌதமும் ஒன்று சேர்றாங்க, அதோட படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் இஃப் யூ கேஸ் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.